மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் தற்போது உபரி நீரை திறக்க வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி அதன் மொத்த உயரமான 24 அடியில் 21.20 அடியை எட்டியுள்ளது. ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை எட்டினால் உபரி நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்போது ஏரிக்கான நீர்வரத்து 347 கன அடியாக குறைந்துள்ளதால் உபரி நீரை திறக்க வாய்ப்பில்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். எனினும் ஏரியின் நீர்மட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இதற்கிடையே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கும் பட்சத்தில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குன்றத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கரைமா நகர், சதானந்தபுரம் ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்ற அம்பத்தூர் துணை ஆணையர் தீபா சத்யன் பொதுமக்களின் வெள்ள அபாய விழிப்புணர்வு குறித்து எடுத்துரைத்தார். அப்போது ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்படவில்லை என்றும் யாரும் பயப்பட வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். உபரி நீர் திறந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.